கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 14:5. யோவான் 14:5, John 14:5. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த நாட்களில் கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு தெரியாததுனால, அவர்கள் கேட்ட கேள்வியினால தான் நமக்கு நிறைய காரியங்கள் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது விசேஷமாக பேதுரு நிறைய கேள்விகள் கேட்டார். அதனால தான் நமக்கு நிறைய ஆழமான சத்தியங்களுக்கான விளக்க உரைய தேவன் கொடுத்தார். இப்போ தோமா என்ன கேட்குறாரு, நீர் போகிற இடத்தையும் அறியும், வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நீங்கள் போகிற இடம் தெரிஞ்சதுன்னா இங்கே போகிறீங்க, இந்த வழியாக போவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேதுரு கேட்டார். யோவான் 13:36 பாருங்க, சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ வர முடியாது, பின்னாடி வருவ அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். சரி, இந்த தோமா ஏன் மறுபடியும் இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோன்னா, இந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்தார். இந்த தோமா தான் நம்ம சென்னையில் மயிலாப்பூரில் கத்தியால் குத்தப்பட்டு இன்னைக்கு நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவருடைய கல்லறையும் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காய் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கேள்வி கேட்ட மாம்ச பிரகாரமாக இருந்த தோமா கேரளாவுக்கு வந்து, அங்கேருந்து சென்னைக்கு வந்து, சென்னையில் ஊழியம் பார்த்து தன்னுடைய இரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் தமிழ் ஜனங்களுக்காக இரத்தம் சிந்தி சாட்சியாய் மரித்தார் 2000 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ தமிழ் மக்களை குறித்து தேவன் ஒரு பெரிய தாக்கத்தில் ஒரு தாக்கத்தில் இருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த கிறிஸ்தவம் என்பது வெளிநாட்டுக்காரங்கது, கிறிஸ்தவம் வந்து வெள்ளக்காரங்கது அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நிறைய மிஷினரிமார்கள் அமெரிக்காவிலிருந்தும் இங்கிலாந்துலேருந்தும் நமக்கு வந்து சுவிசேஷத்தை மறுபடியும் சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன நிறைய பேர் என்ன நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியறதில்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீஷன் இந்தியாவுக்கு வந்து, அதுவும் நம்ம தமிழ் மக்கள் மத்தியில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய இரத்தத்தை விலைக்கரையமாக செலுத்தினதுனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அநேக மக்கள் வட இந்தியாவில் வந்து மிஷினரிகளாக இருக்கிறார்கள் என்பதே நிறைய பேருக்கு புரியறதில்லை. அது தெரியாததுனால தான் இன்றைக்கு நிறைய பேர் வந்து மிஷினரி ஊழியங்களுக்கு காணிக்க கொடுக்காம, யாரோ டிவியில் வரக்கூடிய ஒருத்தருக்கு காணிக்கையை கொடுக்கறதும், எங்கேயாவது வந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடாதா, எங்கேயாவது எனக்கு வந்து அற்புதம் நடந்துடாதா, அந்த சகோதரி என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாரா, இந்த சகோதரி என்னை சொல்லிட மாட்டாரா, அந்த பாஸ்டரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக போயிட்டாங்க, கிறிஸ்துவின் மேல் அல்ல. ஆனால் தோமா அன்னைக்கே கேட்டார், ஆண்டவரே, நீங்கள் போகிற இடம் தெரியாது, எங்களுக்கு வழியும் தெரியல. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு தெரியுதா, தோமாக்கு அன்னைக்கு முழு வெளிப்பாடு இல்லை, ஆனால் அதற்கு பின்பாக பதில் சொன்னார் எப்படின்னு சொல்லி, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை அல்லாமல் வேற ஒருத்தரும் போக முடியாது, நீ ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கு நம்ம அதை கேட்டு அதை அறிந்து கொண்ட நம்ம, ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து எவ்வளோ எத்தனையோ கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, யார் வேணாலும் எந்த கடவுளை வேணாலும் வணங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு தமிழ் சபைகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் ஒரு தமிழர்களாய் அந்நிய தேசங்களில் இருக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு.
அதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை தயவு செய்து மறந்து விடாதீங்க. ஏன்னா தோமா கேட்டாரு, ஆண்டவரே தெரியாதுன்னு. ஆண்டவர் வழியை காட்டினாரு. அந்த வழியை காட்டினது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு எனக்கு அந்த வழியை திறந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள் உலகம் முழுவதும் பரம்பி இருப்பதற்கு காரணம் தமிழ் மக்களுடைய என்டர்பிரைசிங்கோ தமிழ் மக்களுடைய திறமையோ அல்ல, இது தேவன் செய்த காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர் போகிற இடத்த எங்கன்னு புரிஞ்சு கொண்டீங்க. இன்றைக்கி நம்ம அதை அறிந்து கொண்டோம், அந்த வழியை அறிந்து கொண்டோம். அறியாத மக்களுக்கு அந்த வழியை அறிவிக்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் தேவனிடம் போக முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்பொழுது இதே அன்றைக்கு தோமா வழி தெரியாமல் இருந்தார், இன்றைக்கு எத்தனையோ தோமாக்கள் வழி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் எல்லோருக்கும் நம்ம வழிகாட்டுறவங்களா மாறுவோமா? ஏன்னா அவர் தோமாவை சொல்லும்போதே அவருக்கு டவுட்டிங் தாமஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சந்தேகத்தில் இருக்காங்கங்க, அவங்களுக்கெல்லாம் வழி சொல்கிறது நீங்கள் தாங்க. சொல்லுவோமா? வல்லப்பிதாவே, இதோ நீங்கள் போகிற இடம் தெரியாது, வழி தெரியாது என்று சந்தேகத்தில் அலைந்து கொண்டிருக்கிற அநேக ஆத்மாக்களுக்கு வழி தெரிந்த நாங்கள்தான் வழிகாட்டிகளாய் கிறிஸ்துவை அடையாளம் காட்டி இதோ பரலோகம் வந்து சேர அவர்களுக்கும் அந்த வழியை ஆயத்தப்படுத்த, அவர்களுக்கு உபதேசிக்க, அவர்களை தகுதிப்படுத்த எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.